பரவி காதலி கண்ணம்மா கண்ணம்மா. அடடே சமந்தியம்மா, வாங்க வாங்க, நீங்க வருவீங்கன்னு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. அது ஒண்ணும் இல்ல அண்ணி, இன்னும் கொஞ்ச நாள்ல ஆளுக்கு ஒரு பக்கமா பத்திரிக்கை வைக்க அழிஞ்சுகிட்டு இருப்போம். இப்ப ஃப்ரீயா இருக்கும் போதே நகை புடவை எல்லாத்தையும் பார்த்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டுதான் புடவைக்காரர வர சொல்லியிருந்தேன். இங்க இருந்து கடைக்கு போய் வெயில்ல ஏன் அழிஞ்சுகிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு நேர வீட்டுக்கே கொண்டு வந்துட்டேன். சமந்தியம்மா, எங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு அனுப்ப நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இப்பவே நீங்க இப்படி பார்த்து பார்த்து செய்யறீங்க. மாப்பிள்ள தம்பி வரலீங்களா? அவனுக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னான், அதான் பாரதியை கூப்பிட்டு வந்தேன். நான் வேற உங்களை நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன், உட்காருங்க, இதோ காபி போட்டு எடுத்து வரேன். அத்தை வாங்க. அத்தை வாமா கண்ணம்மா, வந்து உட்காரு. கண்ணம்மா இங்க பாரு, இதுல உனக்கு எந்த புடவை பிடிச்சிருக்கோ அதை எடு. இதுல எதுவுமே உனக்கு பிடிக்கலனாலும் சொல்லுமா, வேற எடுத்து காட்ட சொல்றேன். என்ன எடுக்கவா? உனக்கு எதை பிடிச்சிருக்கோ பாரு, ஓகேவா? அத்தை எல்லாமே விலை கொஞ்சம் கூட இருக்க மாதிரி இல்ல இருக்கு. பாரதி மாமா, எப்போ வந்தீங்க? என்கிட்ட சொல்லவே இல்லை வரேனே. வந்துட்டா உடனே இழுச்சிக்கிட்டு பாரதி மாமான்னுக்கிட்டு. அதான் உங்க அக்கா கிட்ட சொன்னேனே, அவ சொல்லலையா? என்ன மாமா? ஸ்வேதா, உங்க அக்கா கிட்ட அம்மா நாங்க வரேன்னு சொல்லோமே, அது உங்ககிட்ட சொல்லலையான்னு கேட்டேன். அம்மா சாரி அன்னைக்கு மட்டும்தானா, ஸ்வேதாவுக்கு கிடையாதா? ஐயோ ரெண்டு பேருக்கு தான் பாரதி. ஸ்வேதா வாமா, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த சாரி எடு. இந்த ரெட் கலர் எடுத்து காமிங்க கண்ணம்மா. எனக்கு தான் அந்த ரெட் கலர் பிடிச்சிருக்கு, நீ வேற கலர் பாரு கண்ணம்மா. எனக்கு எது பிடிக்குமோ அதானே உனக்கும் பிடிக்கும். ஸ்வேதா உனக்கு அந்த மயில் கலர் இருக்கு பாரு, அத ரொம்ப அழகா இருக்கும். நீ அப்படியே பாக்கிறதுக்கு மயில் மாதிரி இருப்ப. மாமா மாமா, இந்த ப்ளூ ஓகேவா? இந்த ரெட் செம்ம, தேவத மாதிரி இருப்ப. சித்தி, இந்த சாரில நான் எப்படி இருப்பேன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். சித்தி உனக்குலாம் இவ்வளவு விலையில புடவை எடுத்து தர்றதே பெருசு, நீ யோசிச்சு வேற பாக்குறியா? ஏதாவது உன எடு. இப்படிலாம் ஒரு புடவை கட்ட நீ கொடுத்து வச்சிருக்கணும் சரியா? எல்லாம் உனக்கு இந்த சித்தி போட்ட பிச்சை. இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைச்சதுன்னா அதுக்கு காரணமே நான் தான் கண்ணம்மா. சமந்தி ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க? அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது சமந்தி. அண்ணா அந்த ரோஸ் கலர் சாரி எவ்வளவுனா வருது? நினைச்சுக்கோ, பட்டு வேஷ்டி சட்டை எடுத்துக்கறேன், நீ பட்டு புடவை எடுத்துக்கோ. டேய் பாரதி, நீ அப்படி எல்லாம் பேசுற? அம்மா அடிக்கடி நீங்க தானம்மா சொல்லுவீங்க, நமக்கு பிடிச்சதை விட நம்மளை யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க கூட நம்ம லைஃப் ஷேர் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு. இவன் இன்னும் எத்தனை பேர் தான் ஏமாத்த போறான்னு தெரியல. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படம் காட்டினாங்க. இவன் இங்க இருந்து கண்ணை காட்டுறது என்ன, அவன் அங்க நின்னுகிட்டு கண்ணை சிமிட்டுறது என்ன, இதெல்லாம் நம்ம சொன்னா நம்மள இந்த முட்டைக்கண்ணி நம்ப மாட்டா. வேதா கடைசியில அவனை நம்பி நீ தாண்டி ஏமாற போற. கண்ணம்மா உனக்கு அந்த சிவப்பு கலர் சாரி பிடிச்சிருக்குல்ல, இல்ல இந்த பச்சை கலரை பாக்குறியா? சிவப்பு தாமா அன்னைக்கு அழகா இருக்கும். சிவப்பு கலர் புடவையை கட்டிக்கிட்டு அப்படியே ரோட்ல நடந்து வந்தாங்கன்னா அந்த அம்மனே நடந்து வர மாதிரி இருக்கும். அண்ணன் பொண்டாட்டி இப்படி இல்லாம வர்ணிப்பாங்க. ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது மனசாச்சு இருக்காடா? இதெல்லாம் நான் கேட்க போனா என்னை இவ கேனன்னு சொல்லுவ. நடத்துடா நடத்து பாரதி, இப்போ உன் காட்டுல மழை பெய்யுது அப்படித்தானே? கண்ணம்மா ஏன் முன்னாடியேவா கண்ணை காட்டுற? இருடி, உன்னை நான் எப்படி மாட்டி விடுறேன்னு பாரு. ஆண்டி நீங்க உங்களுக்கு சாரி எடுத்துக்கலையா, நீங்களும் எடுத்துக்கோங்க ஆண்டி. இல்லப்பா நீ சொன்னதே ரொம்ப சந்தோஷம். கண்ணம்மா மாப்பிள்ள தம்பிக்காக பைக் பார்த்து வச்சிருக்கோம்ல, அதை கொண்டு போய் பாரதி தம்பி கிட்ட காட்டு கண்ணம்மா. கல்யாணத்துல மாப்பிள்ள தம்பியோட பாரதி தம்பி தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறாரு. ஒவ்வொன்னையும் அவங்க அண்ணனுக்காக பார்த்து பார்த்து இல்ல செய்யறாரு. சொல்ல போனா கல்யாணம் பாரதி தம்பிக்கா இல்ல சாரதி தம்பிக்கானே எனக்கு தெரியல. சமந்திமா என் பெரிய பையனுக்கு அப்படி ஆனதுல இருந்து என் சின்ன பையன்தான் ஒவ்வொன்னையும் அவனுக்கு பார்த்து பார்த்து செய்யறான். அதான் சம்பந்தி, தம்பி நடந்துக்கிறதுலே தெரியுதுல. கண்ணம்மா கூப்பிட்டு போய் பைக் மாடல தம்பி கிட்ட காமி. பைக் எல்லாம் எதுக்கு ஆண்டி, நாங்க உங்களை ஏதாவது கேட்டோமா? தம்பி நீங்க கேக்கலனாலும் நாங்க செஞ்சுதானே ஆகணும். ஏய் பாரதி, கண்ணம்மாவை தனியாக மீட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு,
ஏன்டா தேவலாத கதை பேசுற? கண்ணம்மா சொல்லு, எவ்வளவு நேரம் ஆகுது? அழைச்சிட்டு போமா. மாமா அப்பாதான் பாவம், கல்யாணத்துக்காக நிறைய பேர்கிட்ட கடை வாங்குறாரு. இப்பதான் தெரியுது மாமா, ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கறது சாதாரண விஷயமே கிடையாது. இந்த பைக்கு நான் உங்களுக்காகவே போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கியிருக்கேன். ஹலோ மேடம், கொஞ்சம் என்னை பார்த்து பேசுங்க. என்ன மாமா? இப்போ நான் பைக்கு பார்க்க தான் வந்தேனா? எப்போடா உன்னை தனியாக பார்ப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு உங்கள் சித்தியே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நீ என்னன்னா உன் இஷ்டத்துக்கு கதை பேசுகிற. ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? ஒருத்தன் நம்மளை கல்யாணம் பண்ண இவ்வளோ கஷ்டப்படுறானே, அவனை தனியாக மீட் பண்ணுறமே, அவனை பார்த்ததும் அவன்கிட்ட பேசணும், அவன் என்ன பண்ணுறான், எப்படி இருக்கான்னு கேட்கணும், அதெல்லாம் கொஞ்சம் கூட உனக்கு தோணலைல்ல? சரி, என்ன பண்ணுறீங்க மாமா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போதுமா, கேட்டுட்டேன். ஐயோ லூசு லூசு. ஏய் கண்ணம்மா, உன்னோட அந்த அழகான கழுத்தில் மூணு முடிச்சு எப்படி போடுவேன்? மாமா இங்கே நடக்கிறதுலாம் பார்த்தா எனக்கு பயமாகவே இருக்கு மாமா. எப்படி மாமா கல்யாணம் நடக்கும்? அதெல்லாம் நீ பயப்படாத, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். கண்ணம்மா நீ எப்பவும் என்னை விட்டு போகாதடி. மாமா நான் எப்படி உங்களை விட்டு போவேன்? நம்மளை யாரும் பிரிக்க கூடாது. இந்த உலகத்துல நம்ம சந்தோஷமா வாழணும். நீ நான் நமக்குன்னு ஒரு வீடு, அதுல ரெண்டு குழந்தைங்க, ஒரு அழகான வாழ்க்கையை வாழணும்டி. மாமா ரெண்டு போதுமா? எனக்குலாம் ரெண்டு போதாதுப்பா, எனக்கு அஞ்சு குழந்தை வேணும். பாருறா. பாரதி என்ன காரியம் பண்ற? மா அம்மா நான் சொல்றதை கேளுங்கம்மா ஒரு நிமிஷம் மா. ஐயோ மாமா என்ன மாமா இப்படி ஆச்சு? கண்ணம்மா உங்க சித்தி என்ன கேட்டாலும் சமாளிச்சிடு சரியா? நான் அம்மாவை நான் பாத்துக்கிறேன். மாமா எங்க சித்தியெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. இப்ப அத்தை நம்மள இப்படி பாத்துட்டாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. என்ன ஆகணும் எனக்கே தெரியல கண்ணம்மா. சரி விடு, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டி தானே ஆகணும். மாமா என்னாலதானே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம்? உங்க அண்ணன் உங்க அம்மா எல்லார்கிட்டயும் என்னாலதானே நீங்க கெட்ட பேர் எடுக்கிறீங்க? ஏ லூசு, அதெல்லாம் அழறத நிறுத்து. நீ தாண்டி என் செல்லம், உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். கல்யாண பொண்ணு அழலாமா? ம், கூடிய சீக்கிரத்துல மாமா உன்னை வந்து தாலி கட்டி தூக்கிட்டு போறேன். அது வரைக்கும் அழாம இரு சரியா? இப்ப போய் அம்மாவை சமாதானப்படுத்திட்டு வரேன். மாமா எதுவாக இருந்தாலும் பொறுமையா பேசுங்க. அம்மா ப்ளீஸ்மா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. யார்கிட்டயும் பேச எனக்கு இஷ்டம் இல்ல, தயவு செஞ்சு வெளியில போ. உன் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல. அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? கொஞ்சம் நான் என்னதான் சொல்ல வரேன்னு கேளுங்களேன். அம்மா ஏமா என்னாச்சு? என்ன உடனே ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வான்னு சொன்னீங்க? ஏய் உனக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதடா. நீயே இதுல ஒரு கூட்டாளி, நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அம்மா என்னம்மா என்ன சொல்றீங்க? போன இடத்துல எதுவும் பிரச்சனையா? போன இடத்துலயா பிரச்சனை? இவ்வளவு நாள் ஏன் கூடவே தான் இருந்திருக்கு, ஆனா எனக்கு தான் தெரியல. நல்லா என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டீங்கடா. ஐயோ என்ன சொல்லுமா? அண்ணா அம்மா என் மேல கோவமா இருக்காங்கண்ணா, நான் சொல்றத கொஞ்ச நேரம் கேட்க சொல்லுங்கண்ணா. டேய் சாரதி, தயவு செஞ்சு அவனை என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிடு. ஏண்டா அன்னைக்கு அவன் என்ன சொன்னா? அந்த பொண்ணை நான் மறந்துட்டேன், அண்ணனுக்கே கல்யாணம் பண்ணி வைங்க, இந்த கல்யாணத்துல எல்லா வேலையும் நானே இழுத்துப்பட்டு செய்யறேன்னு சொன்னானே. அப்ப இவ்வளவு நாளா அவன் அந்த பொண்ணை மறந்த மாதிரி நம்ம கிட்ட நடிச்சுக்கிட்டே இருந்திருக்கா? சொல்லு, இந்த விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா? அண்ணே தெரியாதன்னு சொல்லு. அம்மா எனக்கு சொல்லுடா, தெரியுமா தெரியாதா? தெரியுமா. தம்பி பாவம், அவன் எப்போதுல இருந்து அந்த பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காமா? நீங்க தான் திடீர்னு கூப்பிட்டு போயிட்டு எனக்கு பேசி முடிச்சிட்டு வந்துட்டீங்க. அப்ப உனக்கும் தெரியும் அப்படிதானே? ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டல்ல என்கிட்ட நடிச்சிருக்கீங்க. ஐயோ அம்மா இல்லம்மா. அம்மா அப்படிலாம் இல்லம்மா. தம்பி பாவம்மா, ப்ளீஸ்மா, அந்த பொண்ணை தம்பிக்கே கல்யாணம் பண்ணி வைங்கம்மா. ஏய் ஊரை குட்டி பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் பத்திரிக்கையும் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. இப்ப வந்து அண்ணனை விட்டுட்டு தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு தெரிஞ்சா நான் காப்பாத்தி வச்சிருக்க மானம் மரியாதை எல்லாம் என்ன ஆவறது? அம்மா இந்த பிள்ளைங்களை விட உனக்கு மான மரியாதை தான் முக்கியமா? ஆமாடா,
எனக்கு என்னோட கௌரவம் தான் முக்கியம். இங்க பாருங்கடா, ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம், இல்ல ஏதாவது பண்ணிடலாம், அம்மா மனச மாத்திடலாம்னு எதுவும் முடிவு பண்ணுங்க. அடுத்து நான் உயிரோட இருக்கறதை பார்க்கவே முடியாது. அம்மா என்ன வார்த்தை பேசுறீங்க? டேய், அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்னு நீ சொன்ன, அடுத்து அம்மாவை நீ பொணமா தான் பார்க்க முடியும். அம்மா ஏமா இப்படி கோபம்? ஆமாடா, எனக்கு என்னோட கௌரவம், என் கோபம், என் தன்மானம் இதுதான் முக்கியம். என்னால அந்த பங்கத்துக்கு முன்னாடி கை கட்டி பதில் சொல்லிக்கிட்டுலாம் நிக்க முடியாது. நான் முடிவு பண்ண கல்யாணம் நடந்தே ஆகணும். இன்னைக்கு சொல்றேன், அம்மா டேய், என்னடா அம்மா இப்படி சொல்லிட்டு போறாங்க? என்னால அவங்க பேச்ச மீறி ஒண்ணும் செய்ய முடியாது பாரதி, என்ன மன்னிச்சிரு. டேய் சாரதி, நீ இப்படி சொன்னா நான் என்னடா பண்றது? மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கல்யாணம் பண்றது ஒரு தப்பா? ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்குன்னு ரொம்ப நம்பி இருந்தேன், இப்ப எல்லாம் அப்படி முடிஞ்சிடுச்சு. அடுத்து நான் என்னதான் பண்றது? எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை, நான் என்ன பண்ண போறேனும் தெரியலையே. எல்லாம் கையை மீறி போயிடுச்சு, இனிமே நம்மளால எதுவும் பண்ண முடியாது. என்ன நடக்குதோ நடக்கட்டும், என்னால முடிஞ்சவரை நான் போராடி பார்ப்பேன். அப்படி இல்லை, கண்ணம்மாவெல்லாம் என் அண்ணனுக்கு மனைவியா என்னால பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடந்தது, அந்த நாள் நான் உயிரோடையே இருக்க மாட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாரதி கண்ணம்மா தொடர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்களையும் பாருங்க. இதுக்கு அடுத்து வரப்போற வீடியோக்கள்ல பாரதியும் கண்ணம்மாவும் எப்படி ஒன்று சேர்ந்தாங்கன்னு விறுவிறுப்பான தொடர் வரப்போகுது. அந்த வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன்ல ஆல்னு செட் பண்ணிக்கோங்க.